கனிமொழி அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வணக்கம் ஐயா, வணக்கம். நான் தெற்கு வாசல் பார்த்து வீடு கட்டி இருக்கிறேன். இந்த வீட்டின் முன் பக்கம் ஒரு கோவில் கட்ட ஆசைப்பட்டிருக்கிறேன். எந்த திசையில் கட்ட வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது தெற்கு வாசல் பார்த்து வீடு கட்டிருக்கீங்கன்னா, வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கட்டுகின்ற வீடு ஒரு வீடு, அது வீடு, ஹோம், ஹோம் இஸ் அ ஹோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு கோயில் அல்ல. சில பேர் வந்து இப்போவும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், வீட்டை கோவிலாக்குறேன், வீட்டை கோவிலாக்குறேன்னு சொல்லி போட்டு வீட்டை கோவிலாக மாற்றாதீர்கள். வீடு என்பது வேறு, கோவில் என்பது வேறு. கோவிலுக்கென்று தனி தத்துவங்கள், தனி விளக்கங்கள், தனியான விஷயங்கள் இருக்கின்றன. வீடுக்கு என்று தனியாக இருக்கின்றன. இது ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய ஒருத்தர் வீடு கோவிலாக மாற, கோவிலாக மாறன்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராடக்டை வைக்கிறாங்க. அப்படிலாம் வாங்கி எல்லாத்தையும் வைக்கக்கூடாது. கோவிலுக்கு என்று சில விஷயங்கள் இருக்கின்றன, அது கோவிலே மட்டும்தான் இருக்க வேண்டும். வீட்டிற்கென்று சில விஷயங்கள் இருக்குன்னா அது வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். வீட்டை கோவிலாக மாற்றுதல், உள்ளம் பெறும் கோயில்னு நம்ம பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் ஆலயத்துக்குண்டான விஷயங்கள் ஆலயத்தில் தாங்க இருக்கணும். ஏனென்றால் நம்ம ஆலயத்திற்கு அருகிலேயோ ஆலயத்துக்கு மிக அருகிலேயோ வீடு கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லுங்கிற பொழுது, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஆலயம் கட்டினீங்கன்னா அதனால் வருகின்ற விளைவுகள் என்ன? ஒரு ஆலயம்ன்றது விளையாட்டு அல்ல, விக்கிரகம் வைத்து வழிபடுவது என்ற விளையாட்டு அல்ல. நீங்கள் விக்கிரகம் வைத்து வழிபட்டீங்கன்னா அதற்கு நீங்கள் கண்டிப்பாக தினமும் அபிஷேகம் செய்ய வேண்டும், புது துணிகள் செய்ய போட வேண்டும், உங்களுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டும், 12 வருடத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். இதெல்லாம் பெரிய விஷயங்கள் இருக்குன்னு, அதனால் இதெல்லாம் செய்யாதீங்க. வீடு வீடாக இருக்க வேண்டும், வீட்டை ஆலயமாக மாற்றாதீர்கள். நீங்கள் வீட்டில் பூஜை அறை வைத்து வழிபடுங்கள். உங்களுக்கு வேணுமா பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு போங்க, இல்லை முயற்சி உங்களுக்கு பிடித்த கடவுளின் ஆலயத்துக்கு போங்க, கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். அதனால் உங்களுக்கு நல்ல எனர்ஜி ஃப்ளோ மற்றதெல்லாம் கிடைக்குமே தவிர, கனிமொழி மேடம், வீட்டை ஆலயமாக மாற்றாதீர்கள். வீடு என்பது வேறு, ஆலயம் என்பது வேறு. கேள்வி: எங்கள் வீடு வடகிழக்கு திசை பார்த்த வண்ணம் உள்ளது. தலைவாசலும் வடகிழக்கிலே உள்ளது. தற்போது தென்கிழக்கு திசையில் தென்கிழக்கு தலைவாசல் வைக்கலாமா என்று நினைக்கிறோம். நல்லதா கெட்டதா? இத்துடன் எனது காலனியின் பிரதான கேட் தென்மேற்கில் உள்ளது. வாஸ்து பற்றி சொல்லுங்கள். எங்கள் வீடு வடகிழக்கு திசையில் இருக்கிறதுனா தலைவாசல் வடகிழக்கில் இருக்கிறதுனா அற்புதமாக இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் அது திருப்பி போய் தென்கிழக்கில் மாற்றுவதோ திசை மாற்றி வைப்பதும் கண்டிப்பாக கூடாது, வேண்டாங்க. இது நல்லதாக கெட்டதுன்னா நல்லதே இல்லைங்க. கெட்டது நடக்கலைன்னா நல்லது நடக்காமல் தடுக்கக்கூடாது, நீங்கள் தேவையிற்று. அப்புறம் எனக்கு காலனியின் பிரதான கேட் தென்மேற்கில் உள்ளது, அது தவறு தான். ஆனால் உங்கள் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் காம்பவுண்ட் வால் இருந்ததுன்னா அது ஒரு ப்ரொடெக்ஷன், வீட்டை பாதுகாக்கும். ஆனால் தென்மேற்கு வாசல் வாயில் என்பது, இப்போ அந்த கேட் என்பது தவறான ஒரு விஷயம் தான். உங்கள் காலனியில் அசோசியேஷன் இருந்ததுன்னா அதில் கலந்து ஆலோசித்து பாருங்கள். வேறு மார்க்கம் இருக்கிறதா, இது வேறு வழியில் கேட்டு மாற்றி வைக்க முடியுமா என்பது தகுந்த உங்கள் ஊரில் இருக்கின்ற ஒரு வாஸ்து வல்லுநரை துணையை கொண்டு நீங்கள் அது மாதிரி செய்து கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். தென்மேற்கு வாசலாக வெளியே போவதும் வருவதும் ஈவன் காலனிக்கு என்றால் கூட அது தவறு தான். வேறு மாற்று வழி இருந்தால் கண்டிப்பாக மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். ராஜன்: வாஸ்து சாந்தி பூஜை என்றார்னா அதை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். வாஸ்து சாந்தி பூஜை அப்படிங்கிறது வாஸ்து சாந்தி ஓமம்னு சொல்லலாம். இதை வந்து யாரை வச்சு நீங்கள் செய்யணும்னா அதோட ஓமம் செய்கின்ற அந்த புரோகிதர்களை வைத்து தான் நீங்கள் பண்ண வேண்டும். அவங்களுக்கு தான் இதை தெரியும். அவங்க ஒரு 16 விதமான பொருட்களை போட்டு யாகம் செய்து இதை வந்து வாஸ்து பகவானை திருப்திப்படுத்துகின்ற ஒரு சாந்தி செய்கின்ற ஒரு ஓம். இது எது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா, யார் முதல்ல கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்கின்றன. யார் ஒருவர் தன்னுடைய வீட்டு பூஜையை அல்லது பூமி பூஜையை வந்து வாஸ்து நாளில் ஆரம்பிக்காமல் வேறு நாளில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கிரக பிரவேசத்துக்கு அன்று இல்லை அதற்கு முன்ற நாள் இரவு நீங்கள் செய்யக்கூடிய ஹோமங்களில் இந்த வாஸ்து சாந்தி ஹோமம் மிக முக்கியமான ஹோமம். அந்த ஹோமத்தை செய்து நீங்கள் வீட்டுக்கு குடியேறலாம். அது மட்டுமல்ல, வீட்டில் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீடு வாங்கவில்லை என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது, இந்த வாடகை வீட்டில் பிரச்சனை இருக்குதுங்கிற கூட வீட்டில் வந்து வாஸ்து சாந்தி ஹோமத்தை செய்வலாம். அதனால் விரைவில் வீடுக்கு மனை யோகம் வாங்குகின்ற யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வீடு கட்டுபவர்கள் தங்கு தடையின்றி வீடு கட்டி கொண்டு இருப்பதற்காகவோ இல்லை ரொம்ப அன்வான்ட் டிலே போனால் கூட நீங்கள் வாஸ்து சாந்தி ஹோமம் செய்வதனால அந்த நல்ல பலன்கள் ஏற்படும். அதனால் இது தாராளமாக செய்யலாம். இதுக்கு உரிய புரோகிதர்களை கொண்டு நீங்கள் செய்கிறது தான் உத்தமம். இதை நாம் செய்ய முடியாது. இதுக்கு அதனால் அவங்க அதே படித்து கொண்டு அதே தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அது தெரியும், அது மாதிரி செஞ்சிடுவாங்க. அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க. மனை வாங்குகின்ற பொழுது
நீங்கள் சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் வடக்கு பார்த்த ஒரு மனையை வாங்குறீங்க அப்படின்னா, வடக்கில் ரோடு இருந்து தெற்கிலும் மேற்கிலும் உயரமான கட்டிடங்கள், பின்னாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தது, கிழக்கிலும் வடக்கிலும் காலி இடங்கள் அதிகமாகவும் குறைவான உயரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலும் அந்த மனையும் ஒரு தரமான மனை தான் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொடுங்க. நீங்கள் மனை வாங்க போகும்போது உங்கள் மனையை சுற்றியும் கொஞ்சம் நோட்டம் விடுங்க. அந்த நோட்டம் விடுகிற பொழுது தெற்கிலும் மேற்கிலும் உயரமான கட்டிடங்கள், இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது அப்படின்னா தாராளமாக அந்த மனையை வாங்கலாம். அந்த மனையும் ஒரு நல்ல தரமான அற்புதமான மனை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொடுங்க. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது. நிறைய வீடியோக்குள்ளே நிறையா நம்ம பேசுகின்ற பொழுது கேள்வி பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டு வர ஒரு பொழுது அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனை வாங்கும் போது அதை உபயோகப்படுத்தி பாருங்கள், நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருடன் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.